எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம புடவைக்கு கஞ்சி போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போறேங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து காட்டன் சாரீஸ்க்கெல்லாம் கஞ்சி போடுற வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த கஞ்சி மாவு வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க, மளிகை கடையிலையுமே கிடைக்கும். கஞ்சி பவுடர்னு கேட்டிங்கன்னா வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்காதவங்களுக்காக ஈஸியாக எப்படி கஞ்சி போடுறது அப்படிங்கிற ஒரு லிக்விடை வச்சும் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வந்து லிக்விட் போட்டு கஞ்சி போட்டது எல்லாமே நாங்கள் போட்டோம், அதையும் வீடியோ வச்சுருக்கேன், உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் இப்போ கஞ்சி மாவில் காய்ச்சியும் உங்களுக்கு நான் போட்டு காட்ட போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்மரில் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸாக இருக்கும், பாருங்கள். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி கஞ்சி போடுறது அப்படின்னு இந்த லிக்விட் வச்சும் போட போகிறோங்க, கூடவே கஞ்சி காய்ச்சியும் இன்றைக்கி வந்து சாரீஸ்க்கெல்லாம் கஞ்சி போட்டு காட்ட போகிறோம். இப்போ நம்ம உஜாலா கம்பெனி லிக்விட் வச்சு தான் ஃபஸ்ட்டு நம்ம கஞ்சி போட போகிறோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 சாரீக்கு போட போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறோம், அதுக்கப்புறமா மறுபடியும் தேவைக்கு ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி லிக்விட் இருக்கும், இதில் வந்து கரெக்டாக 1/4 பக்கெட் தண்ணி வச்சா போதும். 1/4 பக்கெட் தண்ணியில் சாரியை வந்து இந்த மாதிரி நனைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்ம இறுக்கி புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த லிக்விட் விட்டால் பச்சை தண்ணியில் விட்டாலே போதும், சாரியையும் தண்ணியில் நனைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே இந்த லிக்விட்லேயே நம்ம வந்து நனைச்சிக்கலாம், அப்போ தான் கஞ்சி நல்லா பிடிக்கும். இந்த லிக்விட் போடும்போது நல்லா அந்த சாரியே வந்து நல்ல கமகமான நல்ல வாசமாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு சாரியையும் இதில் வந்து இந்த கஞ்சி தண்ணியில் நனைச்சிக்கிறோம். மறுபடியும் தேவைக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இந்த ஒரு பாட்டில் வந்து 68 ரூபாங்க. இந்த பாட்டிலில் இருக்க லிக்விட் ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து ஒரு 10 சாரிக்கு வந்துச்சுங்க. இதிலேயே வந்து பெரிய பாட்டிலும் இருக்குது, நான் வந்து சின்ன பாட்டில் போதுன்னு வாங்கிக்கிட்டேன். நான் எப்பயுமே வந்து கஞ்சி மாவு வச்சு காய்ச்சி தான் போடுவேன். இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வந்து இந்த லிக்விட் வாங்கி இந்த மாதிரி கஞ்சி போடுறேங்க. பாருங்கள், இப்போ இதில் வந்து தொடர்ந்து எல்லா சாரீஸையும் நாங்கள் வந்து இந்த மாதிரி கஞ்சி தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி இறுக்கி புழிஞ்சிட்ருக்கோம். மறுபடியும் நல்லா இறுக்கி பிழிஞ்சிட்டு சாரியை வந்து இந்த மாதிரி நல்லா காய வச்சிடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அதாவது ஒட்டிக்கும் ஒன்னோட ஒன்று கஞ்சி போட்டதுனால, அதனால் அதை வந்து நல்லா பிரித்து விட்டு உதறி காயப்படணும். அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கிறிஸ்ப் ஷைன் அப்படிங்கிற இந்த பாட்டில் வச்சு தான், உஜாலா கம்பெனி இது லிக்விட் வச்சு தான் நான் வந்து இப்போ இது வரைக்கும் கஞ்சி போட்டேன். இனி அடுத்ததாக வந்து கஞ்சி காய்ச்சி எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இப்போ அடுத்து செஞ்சு காட்ட போகிறேங்க. இந்த கஞ்சி மாவு வந்து கடைகள்லாம் எல்லா பக்கமுமே கிடைக்கும். நான் இப்போ ஒரு 3 சாரிக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூனுங்க, 4 டேபிள் ஸ்பூன் இந்த கஞ்சி மாவு எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே இந்த கஞ்சி மாவு வந்து 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி ஸ்டாக் வச்சுருப்பேன். இந்த மாதிரி எடுத்ததை நம்ம தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணுங்க. பாருங்கள், எவ்வளோ தண்ணி வேணாலும் நம்ம விட்டுக்கலாம், ஏன்னா கஞ்சி வந்து தண்ணியில் ஊற்றி தான் நம்ம காய்ச்ச போகிறோம். அதனால் இதை 4 டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கலாங்க. சமையலுக்கு மாதிரி தாங்க இதுக்கும் பக்குவம், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பொடியை போட்டுட்டு நீங்கள் கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணால் போதும், கட்டியெல்லாம் விழுகாது. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த கஞ்சி பவுடர் தண்ணியை ஊற்றிடலாங்க. ஆல்ரெடி நம்ம 1/2 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். கொதிக்கிற தண்ணியில் நம்ம இந்த கஞ்சி தண்ணியை ஊற்றுனதால் சீக்கிரமே வந்து நல்லா காஞ்சி வந்துருங்க. பாருங்கள், அப்படியே கெட்டிப்பட்டு வர்றது உங்களுக்கே தெரியும். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இது நல்லா இந்த மாதிரி பொங்கி வரணும், நல்லா குபுகுபுன்னு மேலே பொங்கி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கஞ்சி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுரக்கட்டிட்டு பொங்கி வரும். பொங்கி வர்ற வரைக்கும் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் இது தாங்க வந்து கரெக்டான பதம் கஞ்சி காய்ச்சறதுக்கு. இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு 1/2 பக்கெட் போல் தண்ணி வச்சுக்கிட்டோங்க. தண்ணியில் வந்து இந்த மாதிரி வடிகட்டிக்கணும், வெள்ளை துணி நல்ல லேயர்ஸ் துணியாக போட்டு வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதையும் வந்து இந்த மாதிரி மூட்டை மாதிரி துணி மூட்டையை கட்டி அந்த முடிச்சை வந்து உள்ளே இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே ஆட்டி விட்டுக்கிட்டே இருந்தால் அந்த கஞ்சி எல்லாமே வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி கையில் எடுத்து எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டால் அந்த கஞ்சி தண்ணி எல்லாமே கரைஞ்சி வந்துடுங்க. எங்கள் வீட்டில் எனக்கு வாஷிங்காக வர லக்ஷ்மி தான் இந்த வேலையெல்லாமே இப்போ செய்கிறாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட இதில் கஞ்சி இல்லவே இல்லை, எல்லாமே வந்து தண்ணியில் கலந்துருச்சு. இப்போ அந்த 1/2 பக்கெட் தண்ணியில் வந்து இப்போ சாரீலாம் ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து நினைக்க ஆரம்பிக்கிறோம். நான் எப்பயுமே யூஸ்வலாக இந்த மாதிரி தாங்க கஞ்சி போடுவேன். இந்த மாதிரி கஞ்சி போடுறது வந்து நல்லா 2 பேர் சேர்ந்து இந்த மாதிரி உதறி விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கொடியில் காய போடுறோங்க. எங்கள் லக்ஷ்மி வந்து இதையெல்லாம் ரொம்பவே சிரத்தையாக பண்ணுவாங்க, ரொம்ப நீட்டாக பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி கஞ்சி போட்ட வீடியோ எங்கள் வீட்டில் ஒரு பாட்டிமா இருந்தாங்க, அவங்க தான் செஞ்சு காட்டினாங்க. இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு லக்ஷ்மி தான் எல்லா சாரீக்குமே வந்து கஞ்சி போட்டிருக்காங்க. ஒரு 15 சாரீ போல் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக கஞ்சி போட்டோங்க. கஞ்சி போட்டு இந்த மாதிரி நல்லா சுருக்கம் இல்லாமல் உதறி விட்டு எடுத்து எடுத்து விட்டு நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா
நம்ம வந்து வெயில்லையே போட்டுடலாங்க. கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரமும் வெயிலில் இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து கஞ்சி போட்ட சாரியெல்லாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி 9:30 மணிக்கு கொடியில் காய வச்சிட்டோங்க. 9:30 மணிக்கு போட்டு ஒரு 11:30 மணிக்குள்ளேயே வந்து ஓரளவுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ 4 ரோவில் வந்து நாங்கள் கஞ்சி போட்ட சாரீஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் காய வச்சுருக்கோம். ஒன்று மேலே ஒன்று போடக்கூடாது, தனித்தனியாக தான் நம்ம காய வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து காஞ்சதுக்கப்புறம், இப்போ 11 மணிக்கு மேலே நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரித்து விடுறேன். ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கோம், அதை நம்ம எடுத்து மடிக்கும்போது கிழிஞ்சிரும், இல்லைன்னா சரசரன்னு இழுக்கும்போது கிழிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டு அதுக்கப்புறமா ஒன்றொன்றா எடுத்து நம்ம மடித்து போட்டுக்கலாங்க. நான் எல்லா புடவையிலையுமே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து அந்த மாதிரி ஒட்டி இருந்ததை எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டேங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ ஒரு சில சாரீஸ் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு, காஞ்சதையும் வந்து இந்த மாதிரி மடிக்க ஆரம்பிக்கிறேன். மடித்து வந்து நம்ம ரஃப்யூஸ் கட்டுற சாரீஸ் எல்லாம் அப்படியே பெட்டு கீழே சும்மா வச்சிடலாம். அயன் பண்ணுற சாரீஸ் எல்லாமே வந்து நான் உள்ளே மறுபடியும் கொஞ்சம் காயப்போட போகிறேங்க. நம்ம கஞ்சி போடுற வேலை பெருசு இல்லைங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதையெல்லாம் எடுத்து மறுபடியும் அதை வந்து நல்லா காயற வரைக்கும் நம்ம பராமரிப்பு வேலையும் செய்யணுங்க. இப்போது நான் கையில் வச்சிட்ருக்க சாரி வந்து பாதி காஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் காயணும். வெயிலே விட்டால் அப்புறம் சாரி எல்லாமே ரொம்ப வெளுத்து போயிடும் இல்லைங்களா. அதனால் நான் இதை வந்து உள்கொடியில் கொஞ்சம் நிழலில் நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ வந்து காயாத புடவை எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து எடுத்துகிட்டு ஒன்றொன்றா மடித்து இப்போ நான் வந்து நிழலில் காய போட போகிறேங்க. புடவை நல்லா காஞ்சிருந்துச்சு அப்படின்னா நல்லா நம்ம வந்து உதறி விட்டு மடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட சுருக்கமே இருக்காதுங்க. நல்லா அயன் பண்ண சாரி மாதிரியே ஆயிரும். பாருங்கள், இந்த சாரி வந்து கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லை. இதெல்லாம் நான் அயன் பண்ணவே போகிறதில்ல. பாருங்கள், இந்த மாதிரி ஆர்டினரி சாரீஸ் இதெல்லாம் வந்து நான் ரஃப்யூஸுக்கு தினப்படி கட்டுறது தான். இதையெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மடிச்சிட்டு நம்ம பெட்டுக்கு கீழே அமுத்தி வச்சிட்டோம் அப்படின்னாவே, ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தோம் அப்படின்னாவே நல்லா அயன் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால் இதெல்லாம் நமக்கு வந்து அயன் பண்ணவே தேவையில்லை. இது நல்லா காஞ்சி மடித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபுல்லாக மடிக்காமல் இந்த மாதிரி நம்ம வந்து பெட்டுக்கு கீழே நல்லா வச்சிடலாம். ஏன்னா அது வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகும்போது நல்லா அயன் பண்ண மாதிரி மடிப்பு களையாமல் இருக்குங்க. அப்புறம் நம்ம வெளியில் கொடுத்துற சாரீஸ்க்கெல்லாம், நல்ல சாரீஸ்க்கெல்லாம் வந்து நம்ம அயன் பண்ணி உடுத்திக்கலாம். இந்த சாரீஸுமே நம்ம வந்து பெட்டுக்கு கீழேயே வைக்கலாம். எனக்கு இன்னைக்கு 2 விதமாக நான் உங்களுக்கு சாரீஸ்க்கெல்லாம் எப்படி கஞ்சி போடுறது அப்படிங்கிற வீடியோ கொடுத்துருக்கேன். கஞ்சி மாவு கிடைச்சா நீங்கள் வாங்கி காய்ச்சிட்டு போடுங்க. அது வந்து நமக்கு காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பாட்டில் வந்து நான் 68 ருபீஸ்ன்னு வாங்கினேங்க. இது வந்து ஒரு 10 சாரிக்கு தான் போட முடியும். ஆனால் நம்ம கஞ்சி மாவு வாங்கிக்கிட்டோம், 1 கிலோ 1 கிலோ வாங்கிக்கிட்டோன்னா அது மாதக்கணக்கில் கிடக்குங்க. அது வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் வந்து நமக்கு கம்மியாக தான் வரும். அதனால் நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் போடுவேன். இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் போகிறவங்களாம் டக்குன்னு ஈஸியாக எப்படி கஞ்சி போடுறது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இதுலேயுமே நான் போட்டு காட்டினேங்க. இப்போ பாருங்கள், 11 மணிக்கு மேலே ஆனதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் லேசாக ஈரம் இருக்க சாரீஸ் எல்லாத்தையுமே வெளிக்கொடியில் இந்த மாதிரி நீட்டாக மடித்து போட்டுட்டேன். அது எல்லாமே அயன் பண்ணுற சாரீஸு. இந்த சாரீஸ்லாம் ரஃப்யூஸ் சாரீஸ் தான், இன்னும் கொஞ்சம் காயில் மடித்து வெயிலே போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சுங்க. பாருங்கள், அப்படியே அயன் பண்ண மாதிரி இருக்குது. இதை எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு போய் பெட்டு கீழே நான் அப்படியே ஒத்த ஒத்தையாக லைனாக அடிக்கிற போகிறேங்க. ஒரு நாள் 2 நாள் வெளிச்சிட்டா நல்லா அயன் பண்ண மாதிரி இருக்குங்க. நம்ம வீட்டில் தினப்படி கட்டுற சாரீஸ்க்கெலாம் எதுங்க காசு செலவு பண்ணி அயன் பண்ணிக்கிட்டு. அதனால் நான் இந்த மாதிரி நீட்டாக மடித்து எடுத்து பெட்டு கீழே வச்சுட்டு அதை எடுத்து மறுபடியும் உடுத்திக்குவேங்க. வெயில் காலத்தில் நம்ம காட்டன் சாரீ கட்டினா இந்த மாதிரி பராமரிப்பெல்லாம் பண்ணால் தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்குங்க. இல்லைன்னா வதவதன் அப்படியே உடம்புல ஒட்டிக்கும். இன்றைக்கி இந்த காட்டன் சாரீஸ்க்கு, அதாவது சம்மர் சீசனில் இந்த காட்டன் சாரீஸ்க்கெலாம் கஞ்சி போட்டு காட்டின வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்க. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.